கோவை புதூர் பகுதியை சேர்ந்த கோடீஸ்வர குடும்பத்தை சேர்ந்தவர் தான் ரேவதி. கணவரிடமிருந்து விவாதத்து கேட்டு வழக்கு தொடர்ந்ததால் எதிர்ப்பு தெரிவித்த பெற்றோரையே பிரிந்து தனியாக வீடு எடுத்து வசித்து வருகிறார். கோவை புதூர் பகுதியில் பெக்டிக் என்ற பெயரில் ஜவுளி கடை நடத்தி நஷ்டம் அடைந்ததால் ரேவதி தற்போது ஐடி நிறுவனம் ஒன்றில் பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில்தான் இவருக்கு இன்ஸ்டாகிராமில் கேரளாவைச் சேர்ந்த ஜிஜின்ஷா என்பவர் அறிமுகமாகியுள்ளார். 15 வருடங்களுக்கு முன்பு ரேவதியுடன் பள்ளியில் ஒன்றாக படித்த ஜிஜின்ஷா இன்ஸ்டாகிராம் மூலம் மீண்டும் நட்பை புதுப்பித்துள்ளார். அவரிடம் தனது கணவரை பிரிந்த சோகங்களையும் தொழிலில் ஏற்பட்ட நஷ்டத்தையும் பகிர்ந்துள்ளார் ரேவதி. அப்போது தனக்கு இன்னும் திருமணமாகவில்லை என்று கூறி நெருங்கிய ஜிஜின்ஷா செல்போன் மூலம் பேசி பழகி வந்துள்ளார். ஒரு கட்டத்தில் அவன் மீது நம்பிக்கை வைத்த ரேவதி அவனை திருமணம் செய்து கொண்டு புதிய வாழ்வை வாழ்வது என்று முடிவெடுத்துள்ளார். இருவரும் நேரில் சந்தித்து மனம் விட்டு பேசி கணவன் மனைவியாகவே வசிக்க தொடங்கியுள்ளனர். திருமணம் செய்வதை தள்ளி போட்டுக் கொண்டே சென்ற ஜிஜின்ஷா பல்வேறு காரணங்களை கூறி ரேவதியிடமிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக 700,000 ரூபாய் வரை பணத்தை கறந்துள்ளார். இந்நிலையில்தான் ரேவதிக்கு அமெரிக்காவில் இருந்து முகநூலில் அறிமுகமான ஜிஞ்சு ஜோசப் என்பவர் தான் ஜிஜின்ஷாவின் முதல் மனைவி என்றும் அவர் ஒரு மோசடி பேர்வழி என்றும் ஏற்கனவே ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டதாக கூறி 30 லட்சம் ரூபாய் வரை ஏமாற்றியுள்ளதாகவும் உஷாராக இருக்குமாறும் கூறியுள்ளார். இது குறித்து கேட்டதால் ரேவதி ஜிஜின்ஷா இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ரேவதி தனது பணத்தை கேட்டதற்கு கொலை மிரட்டல் விடுத்துவிட்டு சென்ற ஜிஜின்ஷா செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு தலைமறைவானதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் மீண்டும் ரேவதியை அமெரிக்காவில் இருந்து தொடர்பு கொண்ட சின்னு ஜேக்கப் ஜிஜின்ஷா பெங்களூருவில் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்ப்பதாகவும் விரைவில் துபாய் செல்ல இருப்பதாகவும் கூறியிருக்கிறார். இதையடுத்து கேரளா மாநிலம் துணை ஆணையரான பாலாஜி சரணனிடம் ரேவதி புகார் அளித்துள்ளார். அதில் ஜிஜின்ஷா வெளிநாட்டு வேலை தேடி வருவதாகவும் வேலை கிடைத்ததும் இருவரும் திருமணம் செய்து கொண்டு வெளிநாட்டில் செட்டில் ஆகி விடலாம் என்று கூறி 700,000 ரூபாய் வரை பெற்றுக்கொண்டு தன்னை ஏமாற்றி பணம் பறித்து மோசடி செய்ததாகவும் 20க்கும் மேற்பட்ட பெண்களை ஜிஜின்ஷா ஏமாற்றி கோடிக்கணக்கில் பணம் பறித்துள்ளதாகவும் அவரது மனைவியான சின்னு ஜேக்கப் கூறியுள்ளதாகவும் ரேவதி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் உள்ள முதல் மனைவியின் மூலம் ஜிஜின்ஷா குறித்த தகவலை பெற்று காவல்துறையினர் ஆலப்புழாவில் இருந்து பேருந்து மூலம் கோவை வழியாக பெங்களூர் சென்று அங்கிருந்து விமானம் மூலம் துபாய் செல்ல இருக்கும் ஜிஜின்ஷாவின் திட்டத்தை முதல் மனைவியான சின்னு ஜேக்கப் மூலம் தெரிந்து கொண்டனர். அதன்படி மதுகரை பகுதியில் காத்திருந்த தனிப்படை காவல்துறையினர் பேருந்திலிருந்து ஜிஜின்ஷாவை கீழே இறக்கி கைதும் செய்தனர். ஜிஜின்ஷா மீது கொலை மிரட்டல், ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றி பணம் பறித்தல் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவும் செய்யப்பட்டுள்ளது. சமூக வலைதளங்களான முகநூல், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராமில் பழகி இன்ஸ்டாக மலரும் இந்த காதல் இறுதியில் எந்த மாதிரியான விபரீதத்தை உருவாக்கும் என்பதற்கு இந்த மோசடி சம்பவம் ஒரு உதாரணம். மேலும் இது போல செய்திகளை அப்டேட் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் விரும்புனீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் சிம்லி மறக்காம கிளிக் பண்ணுங்க. இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்க பாத்துட்டு இருக்க வீடியோ கூட கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. நன்றி.